தமிழ் மீது காதல் கொண்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல் மூலமாக இப்போ கேஜி எடுக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ரிட்டர்ன் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்கேஜிலே தமிழ் லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் சம் ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூகேஜியில் தான் தமிழ் லெட்டர்ஸே கொடுக்குறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும், ஜூனியர் ஆர் சீனியர் கேஜி எதுவாக இருந்தாலும், நம்ம கொடுக்குற அந்த ஃபஸ்ட் லெட்டர் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ் வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியான சப்ஜெக்ட். அட் த சேம் டைம் நம்ம, ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால, நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நமக்குமே இன்றைக்கி தமிழ் வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுமே கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து ரொம்ப ஈஸியான லெட்டராக நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய பேர்டனை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு என்னென்னா, ஆர்டர் முக்கியம் கிடையாது. ஆனா அவனா ஈனா அந்த ஆர்டர் வந்து திட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த லெட்டர் வந்து ரைட்டிங்க்கு அவனோட என்ன அந்த ஹேண்ட்ஸுக்கு வந்து எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த லெட்டர்ஸை சூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எல்லா லெட்டர்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆர்டருக்கு வந்துடலாம். ஆர்டர் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த லெட்டரை வந்து ஃபார்மேஷனாக ரைட் பண்ண தெரியும், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆர்டர் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி என்ன லெட்டர் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, பார்க்கலாம். அவன் ரைட் பண்ணுற போகிற ஃபஸ்ட் லெட்டர் என்னமா இருக்கணும்னா, இஎன்ஆ. ஸோ இஎன்ஆ தான் அவன் எழுத போகிற ஃபஸ்ட் லெட்டராக இருக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, மேக்ஸிமம் தமிழ் வந்து டூ லைனில் நோட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னா, ஒன் ஸ்டாண்டிங் லைன், ஸோ ஸ்லீப்பிங் லைன், ஸோ ஒன் மோர் ஸ்டாண்டிங் லைன், ஸோ இன்னர் டாட் அவுட்டர் டாட், இதுதான் இஎன்ஆ. ஸோ அதுக்குள்ளே இதை வந்து நம்ம அப்படியே சொல்லி கொடுத்துட்டோம், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸோ ஒன் மோர் ஸ்டாண்டிங் லைன், இன்ன புட் த இன்னர் டாட், அவுட்டர் டாட், இப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த லெட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை சொல்லிகிட்டே போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னா, ஏனா. ஏனா கொடுக்கலாம். ஏனா கொடுத்தோன்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நமக்கு சர்க்கிள் வந்துடும். கீழேருந்து அந்த சர்க்கிளை போட்டு மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாண்டிங். ஸோ ஈஸியாக போட்டுருவோம் அந்த ஸ்டாண்டிங்லேருந்து. அடுத்து வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன், இது ஏஎன்ஆ. ஸோ அதுக்கப்புறமா அவன் போட போகிற லெட்டர் வந்து ஊனா. அதுக்கப்புறம் அவன் போட போகிற லெட்டர் என்னென்னா, உவனா. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கொண்டு வரோம்னா, ஆனா கொண்டு வரோம். அதுக்கப்புறமா ஆவனா கொடுக்கலாம். அப்புறம் ஈனா, ஐனா, ஐயனா கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து கஷ்டமாக எந்த லெட்டருமே அவன் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ண மாட்டான். ஆனா வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க. ஒரு எந்த வித அந்த ஃபார்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் மூலமாக இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.